வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நுங்கு பாயசம் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg நுங்கு வாங்கியிருக்கேன். நுங்கு வாங்கும் போது எலோ நுங்காக பார்த்து வாங்குங்க. மோஸ்ட்லி எலோ நுங்கு அவ்வளோவா கிடைக்காது. இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துட்டு இந்த ஜூஸ் போடுற ஜாரில் நம்ம நுங்கு ஃபுல்லாக பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த நுங்கு எடுத்துக்கலாம். நுங்கு எலசாக இருக்கும்போது வந்து நல்லா ஜூஸ் சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கும். அந்த நுங்கு கொஞ்சம் கல் மாதிரி இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால தான் மிக்சியில் போட்டு அடிக்கிறது. இல்லைனா நம்ம இது கையிலே கரைச்சி செய்யலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போடுறேன். சுகர் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். ரொம்ப நம்ம இதுவாக மைய அரைச்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ ஒன்றும் பாதியமாக அரைச்சாச்சு, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது கூட நம்ம வந்து இளநீர் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த இளநீர் தண்ணி வந்து அதனால தான் நான் வந்து சுகர் கம்மியாக போட சொன்னேன். இதுலேயே நல்லா ஸ்வீட் இருக்கும். அதனால் இப்போ வந்து இளநீர் ஊற்றிட்டு இப்போ இதை இன்னொரு வாட்டி நம்ம அடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சில பீஸ் வந்து ஒன்றும் சின்ன சிறுசாக பெருசாக இருக்கும். இப்போ இளநீர் போட்டு நம்ம ஒரு தடவை அடித்தோம்னா நல்லா திக்காகும். இப்போ நான் வந்து இளநீர் போட்டு அடிச்சுட்டு இப்போ நான் வேறு பாத்திரத்துக்கு ஒரு கிளாஸ் வெள்ளம் நான் மாற்றி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தான் இருக்கணும். ரொம்ப கூலாகிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது. அது சாப்பிடும் போது ஒரு மாதிரி கம் மாதிரி ஒட்டும். இப்போ இதில் நான் ஃபுல் க்ரீம் மில்க் ஊற்றுறேன். 1 லிட்டர் மில்க் ஊற்றுறேன் நான். இதில் தண்ணி எதுவும் கலக்கலை அந்த மில்கில். இதை பாயில் பண்ணி வச்சு நல்லா ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆறி சில்லுன்னு இருந்து நீங்கள் அதை அப்படியே ஊற்றினாலும் ஓகே. இல்லைனா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா சுகர்லாம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சுகர் கரெக்டாகவே இருக்கும், ஏன்னா இளநீர் ஊற்றுறோன்றதுனால. இப்போ நான் 1/2 hour கழித்து இதை எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா செட்டில் ஆயிருக்கு. இது ரொம்ப குளிர்ச்சியும் கூட, குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் சம்மர் சீசனில். இப்போ இது சீசனல் வந்து ஃப்ரூட்டுன்றதுனால எல்லா இடத்துலையுமே இது கிடைக்குது. கொஞ்சம் விலை கூட, பட் உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த மாதிரி ஒரு மில்க் ஷேக் ஜாரில் வந்து நம்ம இது போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.